ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னாக்கா பேர்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். நேற்று வந்து என்னோடய லவ் பேர்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபுட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். அப்போ சடனாக பார்க்கும்போது லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து 3 லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சு. எப்படி இது வந்திருக்கும், எதனால் இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். சரி, நம்ம வந்து இது எல்லாருக்குமே எல்லா லவ் பேர்ட்ஸுக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக ஒரு கேஜ் எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பெரிய கேஜில் தான் வச்சுருந்தேன். சரி, நான் வந்து செப்பரேட்டாக வந்து சின்ன கேஜ்லேயே நான் வந்து 3 லவ் பேர்ட்ஸையும் போட்டு வச்சுருக்கேன். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த 3 லவ் பேர்ட்ஸ் தான். இந்த 3 லவ் பேர்ட்ஸுமே வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்தது. நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். சரி, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஜ் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது சம்மர் டைம் இல்லையா, வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட ஐ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ரெகுலராக வந்து கேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி தான் வைக்கிறேன். அப்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்கா, அப்போ இது வந்து வெயிலால் தான் வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இது எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோன்னாக்கா, ஹைட்ராப்ஸு, டோபா டிஎம் சொல்லிட்டு ஒரு ஹைட்ராப்ஸு, அது இப்படி தான் இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்கும், டோபா டிஎம் சொல்லிட்டு இந்த ஹைட்ராப்ஸ் வந்து விட சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, நான் இதை நேற்று இது வந்து நேற்று காலையில் வந்து இவனுங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. சரி, நான் மெடிக்கல் ஷாப்லலாம் வந்து நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும், பெட் ஷாப்பில் தான் கிடைக்கும்லாம் இல்லை, இது நம்ம யூஸ் பண்ணுற ஹைட்ராப்ஸ் தான். சரி, நம்ம இதை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் மெடிக்கல் ஷாப்பில் வந்து போய் ஒரு 5 to 6 மெடிக்கல் ஷாப் ஏறி இறங்கிட்டேங்க, எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபைனலாக தான் எனக்கு இது கிடச்சிச்சு. சரி, நைட் ஆகிடுச்சு. சரி, நான் நைட்டு தான் இதை வந்து நான் விட்டேன். ஆக்சுவலி இது வந்து மத்தியானம் டைமில் விடாதீங்க, ஒரு மார்னிங் அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் விடலாம். நான் வந்து பேர்த்ஸ்க்கு எதனா ஆகிடுமேன்றதுனால நான் நைட்டு தான் விட்டேன். அது எப்படின்னா, பேர்ட்ஸை வந்து இதை பிடிச்சி நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுங்க ஹோல்ட் பண்ணும்போது அதுங்க கழுத்தை வந்து ஆட்டும். அந்த மாதிரி ஆட்டும் போது நீங்கள் அது மூக்குலேயோ இல்லை காவிலேயோ வந்து விட்டுருவீங்க. அந்த மாதிரி விடாமல் பேர்ட்ஸை நல்லா வந்து ஹோல்ட் பண்ணி அதோடய கண்ணில் மட்டும் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்ஸு, இதை வந்து லைட்டாக ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான் நீங்கள் விடணும். ஓவர் டோசேஜ் வந்து குத்துறக்கூடாது. அதாவது ரெண்டு கண்ணிலுமே விடணும். ரெண்டு கண்ணிலுமே விட்டால் தான் இந்த கண்ணில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து இதுக்கு வந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போத் ஆஃப் டேம் ரெண்டு கண்ணிலையுமே விடணும். லைட்டாக விட்டால் போதுங்க, ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க. லைட்டாக இந்த கண்ணில் ஒரு ட்ராப்பு, இந்த கண்ணில் ஒரு ட்ராப் மட்டும் விடுங்க. நேற்று நைட்டு நான் இந்த டோபா டிஎம் தாங்க விட்டேன், பேர்ட்ஸுக்கு விட்டேன். அந்த ஃபஸ்ட்டு நேற்று மார்னிங் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது. 3 லவ் பேர்ட்ஸுமே வந்து கண் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன். சரி, இது வந்து நம்ம விடலாமேன்னு சொல்லிவிட்டு நேற்று நைட் நான் விட்டேன். விட்டுட்டு இப்போ நேற்று நைட்டு விட்டுது, மறுநாள் காலையில் வந்து பார்த்தா 3த்துக்குமே க்யூர் ஆகிட்டுருக்குங்க. இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் பெட்ஸ் வளர்ப்பீங்க, இது மெயினாக பெட்ஸ் வளர்க்குறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இந்த டோபா டிஎம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது டெய்லி விட்டுறாதீங்க, அதாவது ஒரே ஒரு நாள் விட்டால் போதும். ஒரு சிலவங்க காலையில் ஈவினிங், அதாவது மனுஷனுங்களுக்கு டேப்லெட்ஸு மார்னிங்கு நைட்டுன்னு எடுத்துப்பாங்களே அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. மார்னிங் விடுறீங்களா, ஒரே ஒரு வேலை விட்டிங்கன்னா போதும், மறுநாள் நீங்கள் விடணும்லாம் கிடையாது. ஏன்னா அது இருக்கிறது குட்டி சைஸு. ஓவர் டோசேஜ் வந்து கொடுத்துறாதீங்க. ஓவர் டோசேஜ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ப்ராப்ளமு. ஸோ நீங்கள் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுட்டு ரெண்டு கண்ணிலும் விடுங்க, விட்டுட்டு மறுநாள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். யாரும் பயப்பட தேவையில்லை, பெட்ஸ் வளர்க்குறவங்க யாருமே பயப்பட தேவையில்லை, சீக்கிரமாகவே சரியாயிடும். இது வந்து ஹேர்பான் டிசீஸுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செப்பரேட்டாக வைக்கிறது தான் நல்லது. அதாவது ஒரு பெரிய ஒரு கேஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க, அதாவது தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்த குருவிக்கு வந்து பரவக்கூடாது,
இல்லையா? நம்ம எப்படி ஐசோலேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து செப்பரேட்டாக எடுத்து வைங்க. அதுக்கு சீக்கிரமாக குணமாயிடும். ஏன்னா நான் வந்து நேற்று தான் போட்டேன், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. எனக்கு ஐ ஹாவ் குட் ரிசல்ட், எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா மூணு லவ் பேர்ட்ஸுமே வந்து க்யூர் ஆகிடுச்சு, ஒரே நாளில் க்யூர் ஆகிருக்குது. இப்போது ஒரு சிலவங்களுக்கு வந்து க்யூர் ஆகலை அப்படின்னாக்கா நீங்கள் மறுநாளும் விடுவீங்க ட்ராப்ஸ் எடுத்து, அந்த மாதிரி விடாதீங்க. மூணு நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், த்ரீ டேஸ் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். த்ரீ டேஸ் ஆகிடுச்சி சரியாகலை அப்படின்னும் போது நீங்கள் அகெயின் வந்து அந்த ட்ராப்ஸை வந்து விடுங்க. இது வந்து டோவா டிஎம்மு, நார்மலாக மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது. பெட் கிளினிக்கில் தான் கிடைக்கும், பெட் ஷாப்பில் தான் கிடைக்கணும்லாம் இல்லை, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இங்கே பாருங்கள், மூணு லவ் பேர்ட்ஸுமே வந்து சரியாக இருக்குது. அதோடய கண்ணை பாருங்கள், அதாவது ரெட்டிஷ் கலரில் இருந்தது வந்து க்யூர் ஆகிடுச்சி. நேற்று வந்து ரெட்டிஷ் கலரில் தான் இருந்துச்சு, இப்போ இது வந்து க்யூர் ஆகிட்டுருக்கு. ஓகேங்க, பாய். இது உங்கள் பெட் ஷாப்பை யாராவது பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, பாய்.